இந்த பிரச்சனை அப்படி வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து நீதியின் போக்குவரத்து தான் அதுக்கான இது தரப்புன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முஸ்லீம்க்கும் ஒரு பிரச்சனை ஏதோ நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது அது உங்கள் ரிலேஷனோ உங்கள் உடன்பிறப்பாக இருந்தால் நீங்கள் நீதியின் பக்கமாக போவீங்க நடந்தால் அது உங்கள் பிரச்சனை வந்து தானே இவர் என்னோட ரிலேஷன் இவர் என்னோட உடன்பிறப்பு இவர் எனக்கு எதிராக அப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு அதுக்கு நீங்கள் எப்படி போகவும் இருப்பீங்க சார். சகோதரியோட பேர் அசோகா. அசோகா சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, நீதியை நிலைநாட்டுமாறு இஸ்லாம் சொல்லுது. இப்போ ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கும் மத்தியில் ஒரு சர்ச்சை ஏற்படுது. இப்போ நீதியை நிலைநாட்டணும் என்று திருக்குர்ஆன் சொல்கிற அடிப்படையில் நீங்கள் நீதியை நிலைநாட்டும் பொழுது உங்களுடைய உறவுக்காரர்கள் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. ஏண்டா இதில் பாதிக்கப்படக்கூடியது முஸ்லீம், ஏண்டா அவர் தான் அநியாயமாக நடந்திருக்கிறார். அவர் என்னுடைய உறவுக்காரரோ அல்லது அவரை சார்ந்தவர்கள் என்னுடைய உறவுக்காரர்களாக இருந்தால் அவர்கள் வந்து இப்போ பிரச்சனை பண்ணுவாங்களே, இந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, சமாளித்து நீதியை வாபஸ் வாங்குவீங்களா அல்லது அந்த நீதியிலே நிற்பீங்களா, உறுதியாக நிற்பீங்களா என்று கேட்குறாங்க. நீதியில் தான் உறுதியாக நிற்கணும். இந்த நீதியை நிலைநாட்டுங்கன்று வசனம் சொல்லுதே, அது ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பே ஏற்பட்டிருந்தாலும், வாசகத்தை கவனிங்க, வெறுப்பே ஏற்பட்டிருக்குது. எனக்கு வெறுப்பு உங்களுக்கு முஸ்லீம்களில் வெறுப்பண்டு வைங்களே, எனக்கு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் மேலே வெறுப்பண்டு வைங்களே, அவர் மேலே வெறுப்பாகவே நான் இருக்கிறேன். பொதுவாக நாங்கள் எப்போ நீதியை பேசுவோம் தெரியுமா, வெறுப்பு இல்லாமல் சுமூகமாக இருந்தா. அவர் என்னோட நல்ல, இவரும் நல்ல, இப்போ நாங்கள் என்ன செய்வோம், நீதியை பேசுவோம். எனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வைங்களே, அவர் பக்கத்தில் நீதி இருந்தாலும் என்னை மனசாட்சி நீதி இவர் பக்கம்தான் இருக்குதுன்னு சொன்னாலும் என்னை வாய் சொல்ல விடுமா, சொல்ல விடாது. ஏன் பிடிக்காதே, இவனுக்கு போய் நான் பேசணுமா, இவனுக்கு நான் வக்காலத்து வாங்கணுமா, இவனை நானே வெறுக்கிறேன், இவனுக்கு எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமே, என்ன தடுக்கும் இல்லை. இந்த தடுக்கிறத கூட இஸ்லாம் எப்படி சொல்லுது தெரியுமா, ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்ட வெறுப்பு கூட நீதியை நிலைநாட்டுவதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். இதிலும் நீதியை நிலைநாட்டுங்கள், அக்ரபுலி தக்வா, அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமானதாக இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான். நீதி நிலைநாட்டுவது தான் என்னுடைய இறைவனை திருப்தி படுத்தக்கூடியதாக இருந்தால் என்னோட உறவுக்காரன் நான் திருப்தி படுத்துறதை பற்றி இஸ்லாம் பார்க்க சொல்லுது. அநியாயத்துக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அநியாயத்துக்கு நான் எப்படி வக்காலத்து வாங்கலாம், நாளைக்கு எனக்கே நடந்தா எனக்கே இந்த பிரச்சனை வரலாம், ஏன் உறவுகளுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை வரலாம், என் உறவுலே ஒருத்தர் அநியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், அந்த நேரத்தில் நான் அநியாயக்காரனுக்கு சப்போர்ட் பண்ண உறவுக்காரன் ஏற்றுக்கொள்வானா, ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ நீதி என்று வரும் பொழுது அந்த நீதி உறவுக்கு எதிராக இருந்தாலும் இறைவன் சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தாலும் யாருக்கு எதிராக இருந்தாலும் நீதி பக்கம் நில்லுங்க என்று இறைவன் சொல்கிறான். நிற்பேன், என் மகனாக இருக்கட்டும், என் மகன் ஒரு வேலையை பண்ணுறான், அவன் தான் தவறு செய்கிறான் என்று விளங்குது. அடுத்த தரப்பில் பாதிக்கப்பட்டவர் முஸ்லீம் அல்லாத ஒருவர், என் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அவளுக்கு அவனுக்கு எதிராகத்தான் நான் தீர்ப்பு வழங்க வேண்டும். இனத்தை பார்க்கவே கூடாது, நான் பார்த்தால், அப்படி நான் வளைந்தால் நெளிந்தால் நான் என்ன செய்கிறேன் என்ற அர்த்தம், இறைவனுடைய திருப்தி வேணாம் என்று சொல்கிறேன் என்ற அர்த்தம். இப்போ முஸ்லீமுடைய நோக்கம் என்னது, அல்லா அல்லாண்டு தானே வாய் நிறைக்க பேசிக்கொண்டிருப்பாங்க, இன்ஷா அல்லாண்டுவாங்க, அல்ஹம்துலில்லாண்டுவாங்க, அல்லா அல்லாண்டு பேசுகிறேன்னா இறைவன்ட திருப்தி தானே வேணும். நாங்கள் அல்லான்றது இறைவனுக்கு, ஓர் இறைவனுக்கு அந்த அல்லாட திருப்தி தான் எனக்கு வேணும் என்று சொன்னால், அந்த அல்லாட திருப்தியை பெறக்கூடிய விதத்தில் என்னுடைய காரியம் அமையணுமே தவிர, உலகத்தில் இருக்கிறவங்கள வந்து அவங்களோட முகஸ்துதிக்காக வேண்டிய என்னுடைய காரியங்களை நான் அமைத்து கொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு தமிழ் இனத்தவர்கள், தமிழர்கள், அந்த இனத்துக்கே நாங்கள் குரல் கொடுக்குறோம். என்ன குரல் கொடுக்குறோம், அவங்களில் பல பேர் குறிப்பாக மலையக மக்கள் ஒரு சாராரால் அரசியல் ஆளும் வர்க்கத்தினால் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை உணர்கிறோம், நாங்கள் அந்த பாதிப்பை பார்க்கிறோம். எங்கள் அவங்க அடக்கியால் வரலை, இந்து மக்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள், மலையக மக்கள், அந்த மக்களில் லேபர் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு என்ன பாடுபடுத்துகிறாங்க, இதை பார்க்குறோம். இஸ்லாம் என்ன சொல்லுது, நீ இதுக்காகவும் பேசணும், உன்னோட இனத்தை பார்க்கக்கூடாது, உன் மதத்தை பார்க்கக்கூடாது, அவன் பாதிக்கப்படுறான், பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய், நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அந்த உதவியை செய்யணுமா இல்லையா, செய்யணும். இன்னொன்று இஸ்லாம் சொல்லுது, நீதியை நிலைநாட்டுறதை மட்டும் சொல்லலை, அநியாயமாக நடந்து கொண்டால், அநீதி இழைத்தோம் என்று சொன்னால்,
எவன் அநியாயம் செய்தானோ அவனுக்கு நான் துணை புரிந்தால் நான் அநீதியின் பக்கம் நிற்கிறேன் என்று அர்த்தம். நான் அநீதியின் பக்கம் நின்றால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மலுலூம், பாதிக்கப்பட்டவனுடைய சொல்லுக்கு அஞ்சிக்கொள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவன் சொல்லுக்கு அஞ்சிக்கொள், ஏனென்றால் அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே எந்த ஒரு திரையும் கிடையாது, அவனுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்றான். பாதிக்கப்பட்டவன் முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் சொல்லல, பாதிக்கப்பட்டவன் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவன் என்று பொதுவாக சொல்கிறார்கள், பாதிக்கப்பட்ட முஸ்லீம் என்று சொல்லவில்லை. பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் இறைவனிடம் கையேந்தினால், இறைவா இந்த அநியாயக்கார கும்பல் எல்லாரும் சேர்ந்து எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, என்னுடைய பொருளாதாரத்தை பறிச்சிட்டாங்க, என்னுடைய காணியை பறிச்சிட்டாங்க, என்னுடைய சொத்துக்களை பறிச்சிட்டாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை பறிச்சிட்டாங்க, என்னுடைய மகளுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, என்னுடைய குடும்பத்துக்கு அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு இறைவனிடம் கையேந்தினால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவனா என்று இறைவன் பார்க்க மாட்டான், உடனடியாக அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். இப்ப அந்த பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனையில யாரும் தான் பலிகடாவாக போவோம், அநீதிக்கு பக்கபலமாக நின்றவர் கூட பலிகடாவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது தேவையா நமக்கு? இறைவன் நம்மளை தண்டிக்க நாட்டினா என்னை தாய் வந்து காப்பாத்துமா, என்னை தந்தை காப்பாத்துமா? தாயை மதிக்கணும். இஸ்லாம் தாயிட பாதத்தில் சொர்க்கம் வந்துச்சு, மதிக்கிறோம். இப்போ உதாரணம் எடுங்களேன், நல்ல உங்களுக்கு புரியக்கூடிய உதாரணம். மாமிக்கும் மருமகளுக்கும் சண்டை என்று வைங்களே, பொதுவாக நடக்கிற பிரச்சனை தானே. இந்த மனைவியிட பக்கம் தான் நியாயம் இருக்குது, மாமியிட பக்கம் அநியாயம், அதாவது என்னுடைய தாயின் பக்கம் அநியாயம் இருக்குதுன்னு வைங்க. பொதுவாக ஆண்கள் எப்படி நடந்து கொள்வாங்க? தாயிட முன்னாடி, ஏய் நீ ஒழுங்கா அறி, உனக்கு என்ன அம்மாவோட ஒழுங்கா அறிக்கையிலவா அப்படின்ட்டு பொதுவாக திட்டிட்டு அறைக்குள்ள போய் காலில் விழுந்துருவான். ஆனால் அது சமரசம், அது சமாளிப்பாகுமா? சபையில் நீ நீதியை நிலைநாட்டலையே, நீ அறைக்குள்ள காலில் விழுறாய். ஏய் மன்னிச்சிரு, என் அம்மாவை சமாளிக்க முடியலை, அதான் அப்படி திட்டி போட்டேன், இப்போ சேப்பாகி கொள்வோம் என்றான். என் அவன் வாழ்க்கை ஓடாது, அதுக்கு சமாளிப்பு கேட்கறது. ஆனால் அந்த பகிரங்க பொது தளத்தில், அந்த பொது சபையில் யார்ட பக்கம் நியாயம் மாதிரி இருந்து காட்டினார் இவர், தாயிட பக்கம் நியாயமாய் காட்டினார், அது அநியாயம். இந்த இடத்துல எப்படி நிற்கணும்? தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, மனைவிக்கு நான் சப்போர்ட்டா அந்த இடத்துல பேசினா, மனைவி பக்கம் தான் நியாயம் இருக்குது, ஆனா நான் சப்போர்ட்டா பேசினா என்னை எப்படி சொல்லுவான்? பொண்டாட்டி தாசன் என்றுவான், அப்படிதான் சொல்லுவான். இங்க பொண்டாட்டி என்று பயன்படுத்தலையா? பொண்டாட்டி என்றுவாங்களா, மனைவி என்றுவாங்களா? இங்க மனைவி, மனைவி தாசன். அப்ப இவன் என்ன பொம்பளை பேசுற பேச்சு அப்படியே கேட்டு நடந்து கொள்றான், என்ன மதிக்க கூட இல்லை? நான் பெத்த தாயிடா பெத்த அம்மாடா, நீ ஏன் பேச்சு கேட்க? உன் பேச்சு கேட்பேன், நீ நியாயமா பேசு, நியாயமா பேசினா கேட்கிறேன், இப்படி இருக்கணும் என்று இஸ்லாம். ஏண்டா தாயும் தந்தையும் என் உடன்பிறப்புகளும் என் உறவுகளும் இறைவனுடைய தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டார்கள். இன்னும் சொல்லுது பாருங்க, மறு உலகத்துல இறைவன் அந்த தண்டனைகள் எல்லாம் காணும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் தனது தாயை விட்டு, சகோதரனை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு வெறுண்டோடுவான். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, அது கொடூரமான ஒரு நாளாக நிற்கும். அவனவன் தான் செய்த காரியங்களுக்கு இறைவனுக்கு முன்னால் பதிலளிக்க வேண்டிய ஒரு நாள் வரும். அந்த நேரத்தில் தாய் வந்து மகன் கிட்ட, மகனே நான் தப்பு செஞ்சிட்டேன் ரொம்ப, இப்போ நான் இறைவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும், நீ செய்த நன்மையான காரியங்களை எனக்கு கொஞ்சம் தந்துருன்னு கேட்டால் மகன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்படி ஒரு பயங்கரமான நாள் வரும். அந்த நேரத்தில் பெற்றோர்களையும் உறவுகளையும் விட்டு நீங்கள் வெறுண்டோடுவீர்கள். அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறார். இப்ப சொல்லுங்க, நான் நீதியை நடக்கணுமா, முஸ்லீம் அல்லாதவட பக்கம் நீதி இருக்கிறது என்று சொல்லி நான் அதை மறுத்து நிற்கணுமா, நியாயத்தை கொடுக்கணுமா? யோசிச்சு பாருங்க. எனவே இது வாய் வார்த்தைக்கான சொன்னொரு, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களோட மனசை குளிர வைக்கிறதுக்காக சொன்னொரு வார்த்தை. இது அடிப்படையான ஒரு கோட்பாடு. நான் பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளணும், மறுகுலக்கத்தில் இறைவன் என்னை தண்டிக்க கூடாது, அவனுடைய தண்டனையிலிருந்து நான் என்னை தப்பித்துக் கொள்ளணும், இறைவனுடைய திருப்தியை நான் நாட வேண்டும், அதற்காக நான் நீதியின் பக்கம் மட்டும்தான் நிற்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. எனவே நீதி பக்கம் நிற்கிறதுல யாரு வளைஞ்சு கொடுக்குறானோ அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது.